பருப்பு பாயசம் செய்யலாம். பாருங்கள் பாசி பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டுடலாம். இனிப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதில் பால் ஊற்றிடலாம். இதில் இப்போ ஒரு ஒரு உப்புக்கல் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு. இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இதில் இது பாசி பருப்பில் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது. இப்போ பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பாயசம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் திராட்சை போட்டுடலாம். இப்போ இதில் திராட்சை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். முந்திரி தேங்காய் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள் தேங்காயெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதில் பாயசம் ஊற்றிடலாம். பாயசத்தில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுடலாம். லேசாக கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம்.